சேலஞ்சு ஓட்டு, எதிர்க்கப்பட்ட வாக்கு. ஒரு வாக்காளர் அவருடைய வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுறதுக்காக போறாரு. அப்படி போகும்போது அங்க உள்ள ஒரு பூத் ஏஜென்ட், இவர் சரியான நபர் இல்ல, ஆள் மாறாட்டம், அதாவது இம்பர்சோனேட்டர் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, டைரக்டா அங்க உள்ள பிரசைடிங் ஆபிசர், அங்க உள்ள வாக்கு தலைமை அலுவலர்கிட்ட போவாரு. போயிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாரு, இந்த வாக்காளர் சரியான நபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து 2 ரூபாய் அந்த பிரசைடிங் ஆபிசர் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு ஃபார்ம் 14 ஃபில் பண்ணுவாரு, யாருக்குன்னா இந்த வாக்காளருக்கு. அப்படி ஃபில் பண்ண பிறகு இந்த பிரசைடிங் ஆபிசர் வாக்காளருடைய ஏதாவது, அவர் ஒரு 11 டாக்குமெண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு, அதுல உள்ள டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணுவாரு, இவர் சரியான நபர் தானா அப்படின்ட்டு. ஒருவேளை சரியான நபரா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, இந்த பிரசைடிங் ஆபிசர் இந்த வாக்காளரை ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணிடுவாரு. இந்த 2 ரூபாவை கவர்மெண்ட் கஜானாக்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. சப்போஸ் தவறான நபரா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க உள்ள போலீஸ்ட்ட இவரை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு க்வெஸ்சன் வரும், இந்த பூத் ஏஜென்ட் வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்ப்ளைண்ட், ஒரு 10-20 அப்படி கம்ப்ளைண்ட் யாரு மேலேயாவது ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்க முடியாது. ஒருவேளை இவர் வேணும்னே யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு இந்த பிரசைடிங் ஆபிசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இவர் டைரக்டா இங்க உள்ள பூத் ஏஜென்ட்டை 1-2 கம்ப்ளைண்ட் மூலமா அவரை இந்த வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேற்றிடுவாங்க. தேங்க்யூ.